Hey guys, ellarkum vanakkam and welcome back to my channel. So innikku nama paakaporadhu oru travel vlog danga. So nama Chennai to Nagercoil oru marriage function kaga nama vandu poitirukom. So enoda close friend oda marriage, so adukaga dhaan naanga vandu family a poitirukom. So na en husband en amma appa velivakam irundha avanga vandu join panniranga. So ipa nama vandu Nagercoil ku vandu, so 5:30 ku nammalku train, so naanga 4:30 ku veetla irundhu kelambitom. So traveling la nama enna la paakaporom abingiradha dhaan indha video la nama detail a paathirukom. So let's get into the video. ஸோ நம்ம இப்போ ட்ரெயினில் ஏறியாச்சு. ஸோ வந்து ட்ரெயினும் ஷார்ப்பாக 5:30 வந்து கிளம்பியாச்சு. ஸோ அவங்க பாட்டியும் என்னுடைய பையனும் வந்து இப்போ ப்ளே டைம். ஸோ நானும் எங்கள் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சிட்சாட் பண்ணிக்கிட்டே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5:30 கிளம்பும்போது நம்மளுக்கு நல்லா பேசிட்டு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய டைம் கிடச்சிது. ஸோ ஆஸ் நாகர்கோயில் வந்து ரொம்பவே லாங், நம்மளோட சென்னையிலேருந்து ரொம்பவே லாங் அப்படிங்கிறதுனால தான் 5:30 வந்து ட்ரெயின் வந்து கிளம்பும். ஸோ நாங்கள் வந்து ஹோம்மேடாகவே வந்து பார்த்திங்கன்னா இட்லி அண்ட் மட்டன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு 8:30 கிட்டே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு அண்ட் ஒரு 9:30 கிட்டே நாங்கள் வந்து தூங்கிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா மார்னிங் அதே மாதிரி 5:30 நம்ம நாகர்கோயில் ரீச் ஆகிடுவோங்க. ஸோ வந்து நம்ம ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் நேராக ரூமுக்கு போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷனப் ஆகிட்டு ஸோ நாகர்கோயில் அண்ட் கன்னியாகுமரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக கேபும் புக் பண்ணியிருந்தோம். ஸோ புக் பண்ணிவிட்டு அதில் நாங்கள் ஒரு 9:00 வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். ஸோ சீக்கிரம் போனால் தான் நம்ம சீக்கிரம் வந்துட்டு ரிசப்ஷனுக்கு ரெடி ஆக முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ நாகர்கோயிலை பற்றி சொல்லி ஆகணுங்க. ஸோ ரொம்ப ஒரு சூப்பர்பான ஒரு பிளேஸ், நான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவ்வளோ ஒரு வெல்கமிங்கான ஒரு பிளேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரிஸ் தாங்க. ஸோ ரொம்பவே வெல்கமிங்காக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது இங்கேருந்து கிளம்பவே எனக்கு மனசே இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் போன இடம் பார்த்திங்கன்னா சுஷீந்திரம் டெம்பிள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோவிலுங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய வடிவம் வந்து உருவம் கொண்ட வடிவமாக வந்து இங்கே வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ நம்ம எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு சிவன் சிலையை பார்த்துருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு ஹனுமன் சிலை வந்து பார்த்திங்கன்னா 22 அடிக்கு ரொம்பவே வந்து ஒரு ஜைஜான்டிக்காக வந்து ஒரு ஹனுமன் சிலையும் இங்கே வந்து இருக்குது. ஸோ அதையும் நம்ம கண்டிப்பாக வந்தோன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கோயிலோட வடிவமைப்பு ஆர்கிடெக்சரை பற்றியும் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப நுணுக்கமான டீட்டெயிலிங்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த கதவுகளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமை வாய்ந்ததாக தெரிஞ்சது. கோயில் முழுக்க உள்ள சிலைகளும் பார்த்திங்கன்னா நிறைய கதைகள் இருக்குது அதுக்கு பின்னாடி. குமரி வந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலில் போய் விசிட் பண்ணாமல் போகாதீங்க, அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கோயிலுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கிற ஸ்ரீ திருப்பதி டெம்பிளுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து இங்கே வந்து கன்னியாகுமரியில் வந்து கடலை நோக்கி பெருமாள் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இங்கே வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பேஷியஸாக கட்டப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங் வசதி அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடலுக்கு வந்து நல்லா அப்படியே ஒரு ஆப்போசிட்டில் வந்து சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு. ஸோ நம்ம வந்து போகிற பாதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடலை பார்த்துட்டு நம்ம வந்து நடக்கிற மாதிரியான படிக்கட்டுகள் இதெல்லாமே அமைஞ்சிருந்தது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்தையும் கடலை பார்க்கும் பொழுது ஒரு மன நிம்மதி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அப்படியே அந்த கடலை பார்த்துட்டே ரசிச்சுக்கிட்டே இந்த கோயில் முழுவதும் ஸோ சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நல்லா சாமி கும்பிட்டுட்டு ஸோ இங்கேருந்தும் நம்ம கிளம்பி அடுத்து நம்ம போக போகிற ஸ்டாப் என்ன அப்படிங்கிறத நான் வர்ற வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டுருக்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பகவதி அம்மன் டெம்பிள், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கடலுக்கு எதிரவே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சிலை, ஸோ இந்த பகவதி அம்மன் டெம்பிளுக்கு வந்து பேருனா மூக்குத்தி அம்மன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ இந்த பகவதி அம்மனுடைய ஃபேமஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூக்குத்தி தாங்க. ஸோ அந்த மூக்குத்தி வந்து மிக உயர்ந்த வைரங்களால் செய்யப்பட்டது. ஸோ இந்த வைரம் வந்து பார்த்திங்கன்னா ஜொலிக்கும் பொழுது எதிரில் கடலில் வர்ற அந்த படகோட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ லைட் ஹவுஸ் அப்படின்னு நினச்சி அந்த கோயிலுக்கு வந்தாங்க. வந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு விலை உயர்ந்த ஒரு வைரக்கல் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு
அந்த பிரிட்டிஷ்லேருந்து வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த வைரத்தை வந்து திருடி கொண்டு எடுத்து செல்லும் பொழுது அந்த பகவதி அம்மனுக்கு வந்த கோபத்தினால் அந்த கற்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கனமாயிடுச்சு. ஸோ கனமாக ஆக அந்த கப்பல் வந்து கவிழ ஆரம்பித்து அதில் இருந்து எல்லாருமே வந்து இருந்து போயிட்டாங்க. அப்புறம் அந்த கல்லை வந்து பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் இருந்த லோக்கல் பீப்புள்ஸ் கண்ணுக்கு வந்து அது பட்டு திருப்பி அதை வந்து எடுத்துகிட்டு கொண்டு வந்து அந்த கோயிலே வச்சு அதை வந்து பிரதிஷ்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பழமையான ஒரு கதைகளெல்லாம் இந்த கோயிலுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணுறதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த கோயிலில் பார்த்து முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்த மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலுக்காக வந்து போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 பேரை வந்து அட் அ டைமில் வந்து கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி உடையதாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கப்பலில் ஏறி விவேகானந்த மண்டபத்துக்கு போயிட்டு அங்கே என்னெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் கவர் பண்ணுறேன். வரும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ திடீர்னு பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பயங்கரமான ஒரு மழை. ஸோ மழை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 minutes கூட இல்லைங்க, அந்தளவுக்கு திடீர்னு மழை பெஞ்சிட்டு டக்குன்னு வெயில். ஸோ கரும் மேகம் சூழப்பட்ட அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப டார்க்காக இருந்துச்சு நம்மளோட கிளவுட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா. டக்குன்னு மழை பெஞ்சிச்சு, டக்குன்னு வெயில் அடிச்சிச்சு, பயங்கரமான காற்று இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 5-10 minutes எல்லாமே நாங்கள் பார்த்தோம், அந்தளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப புயல் காற்று மாதிரி அடிச்சிட்டு இருந்தது, அதனால் வந்து திருவள்ளுவர் சிலையை வந்து பார்க்குறதுக்கு விடலை. ஸோ வந்து அங்கே நிறைய பாறைகள் இருக்கிறதுனால காற்று மூலியமாக வந்து படகு வந்து பாறை தட்டிருச்சு அப்படின்னா வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால. ஸோ அங்கே நாங்கள் யாரையுமே அலோவ் பண்ணலை. ஸோ நம்ம விவேகானந்த சிலையை மட்டும் பார்த்துட்டு விவேகானந்த மண்டபம் இதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு நம்ம டக்குன்னு கிளம்பியாச்சு. போகிற வழியில் நாங்கள் வந்து குயிக்காக வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ஆல்ரெடி டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:00 ஆகிடுச்சு. ஸோ நம்ம போய் டக்குன்னு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு நம்ம வந்து போயிடலாம். ஸோ நாங்கள் வந்து ரூம் போட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் லேண்ட்ஸ் அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ஹோட்டல். ஸோ நாகர்கோயில் போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஹோட்டலாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம குயிக்காக ஒரு ரூம் டூரையும் பார்த்துடலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரு ஆன உடனே சிட்டிங் கம் ஷூ ஸ்டாண்ட் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 2 sofas இருந்துச்சு அண்ட் ஒரு சிட்டிங் சேரும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அப்படியே வந்து இந்த ரூம்க்கான ஏசி கண்ட்ரோல் பேனல் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா 2 cots இருந்துச்சு. ஸோ நான் வந்து புக் பண்ணியிருந்தது வந்து ஒரு சூட் ரூம் தான் புக் பண்ணியிருந்தேன், ஏன்னா ரொம்ப முகூர்த்தம் டைம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ரூம் அவைலபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு சூட் ரூம் புக் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளுடைய சைட் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா லைட் லேம்ப், ஸோ டெலஃபோன் அண்ட் ட்ரா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ரெண்டு ஒரு 2-cot bed இருந்துச்சு அண்ட் பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேண்ட்ரி செட்டப்பும் இருந்துச்சு. ஸோ இதில் எல்லாமே நம்மளுக்கு மில்க் பவுடர்ஸ், ஸோ ப்ரூ, காஃபி பவுடர்ஸ், டீ பவுடர், சுகர், ஒரு கெட்டில், 2 biscuit cans, ஸோ இதெல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டால் யூனிட் கபோர்டு ஒன்று இருந்துச்சு. ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸஸ், நம்ம லக்கேஜஸ்லாம் வைக்கிற மாதிரி, ஸோ இந்த இடத்துல வந்து இதெல்லாமே வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம திங்ஸ் எல்லாம். ஸோ அது பக்கத்துலவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கிங் டேபிள்ஸும் இருந்துச்சு. அது பக்கத்தில் ஒரு லாங் மிரரும் இருந்துச்சு. ஸோ அதுக்கு கீழே இருந்த கேபினெட்டில் வந்து ஃப்ரிட்ஜும் இருந்துச்சு. ஸோ சூப்பரான ஒரு ரூம் இல்லையா, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளோட பாத்ரூம் டூர். ஸோ நம்மளோட பாத்ரூம் டூரில் வந்து ஒரு பெரிய மிரர் இருந்துச்சு, ஒரு ஹேர் ட்ரையர் இருந்துச்சு அண்ட் நம்மளோட வாஷ்பேஷன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து சானிடைஸ் பண்ணி க்ளீனாக இருந்துச்சு ரூம் எல்லாமே. ஸோ நம்மளோட டவல் எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ரூமுக்கான ஒரு வியூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால்கனி வியூ. ஸோ அதுக்கு முன்னாடி டிவி, ஒரு பெரிய டிவி இருந்துச்சு அண்ட் இந்த ரூமுக்கு கண்ட்ரோல் லிங்க்கான ஏசி பேனலும் இங்கே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது நம்மளோட பால்கனி தான். ஸோ ஒரு பெரிய ஒரு பால்கனி இருந்துச்சு. ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு வியூ. ஸோ எங்கே பார்த்தாலுமே நாகர்கோயில் சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பச்சை பசேர்னு இருந்துச்சு. ஸோ இந்த பால்கனியில் ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் இருந்துச்சு. ஸோ 2 chairs அண்ட் 1 tea table இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகி கொஞ்ச நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு மலைங்க. ஸோ அந்த மலையில் இதெல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ரூமை விட்டு போகவே மனசில்லாத அளவுக்கு, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ டக்குன்னு வந்து ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகணும். ஸோ டைம் வந்து இப்போ அவை பார்த்திங்கன்னா 4:00 ஆகிடுச்சு. ஸோ ஒரு 1 hour வந்து நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 5:00 நம்ம வந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுல ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் குயிக்காக ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ என்னோடய மேக்கப் எல்லாமே முடிஞ்சிருச்சு.
நைட்டு ஈவினிங் போயிட்டு ரிசப்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் குயிக்காக ரூமுக்கு வந்துட்டு தூங்கிட்டோம். பிகாஸ் நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாகவே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே இருந்துச்சு. ஸோ இட்லி, பூரி, பொங்கல், வடா அந்த மாதிரி அண்ட் வாட்டர்மெலன் ஜூஸ் இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு போயிட்டுருந்தோம். ஸோ அங்கே வந்து டிரைவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு பேலஸ் இருக்குது, ஸோ அதையும் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ பத்மநாபபுரம் பேலஸ் அண்ட் மியூசியம் தான் வந்து நம்ம பார்க்கலான்னு போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து மண்டே வந்து இந்த பேலஸ் வந்து லீவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து கேரளா கண்ட்ரோலில் இருக்கிறனால வந்து இது வந்து மண்டே லீவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து குவிக்காக வந்து திருப்பரப்பு ஃபால்ஸுக்கு நாங்கள் போயிட்டோம். பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி குளிக்கவே விடலை. ஸோ ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து தண்ணி ஃபோர்ஸாக இருந்துச்சு, பயங்கர ஃபோர்ஸாக இருந்துச்சு. ஸோ கொரோனாலேருந்தே வந்து அங்கே குளிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அங்கே வந்து ஓரளவுக்கு ரொம்பவே வந்து வேகமாக இருந்துச்சு தண்ணி. பட் எங்களோட டிரைவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இங்கே இன்னொரு பாதை இருக்குது, ஸோ போட்டிங்க்கு போகிற வழியில் வந்து நம்மளுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு ஓடை மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து நீங்கள் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அது இதுதான். ஸோ இந்த வாட்டர் தான் போய் ஃபால்ஸாக கீழே விழுகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நாங்கள் அந்த பிரிட்ஜில் வந்து ட்ராவல் பண்ணி வந்து இந்த இடத்துல உட்காந்து நாங்கள் குளிச்சிட்ருந்தோம். ஸோ இங்கே வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு வாட்டர். பட் ஆனால் தண்ணி வேகம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து பாறையில் வந்து நம்ம கால் வச்சு வந்து அழுத்தம் கொடுத்த மாதிரி தான் உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. இல்லைனா வந்து தண்ணி வந்து அடிச்சுட்டு போகிற அளவுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் இருந்துச்சு. ஸ்விம்மிங் தெரிஞ்சால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா தொட்டில் பாலம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு ஃபால்ஸ் தான். ஸோ அங்கேயும் வந்து நாங்கள் குளிக்க வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து எல்லோரும் குளிச்சுட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இந்த இடம் பிடிக்கல அப்படிங்கிறதுனால நாங்கள் யாருமே குளிக்கல. ஸோ டக்குன்னு விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். பிகாஸ் டைம் ஆகிடுச்சு. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு நேராக நம்ம ரூமுக்கு போயிட்டு எல்லாமே பேக் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணுற டைம். ஸோ ஈவினிங் 5:30 ட்ரெயின் அப்படிங்கிறதுனால நாங்கள் குயிக்காக எல்லாமே முடிச்சுட்டு டின்னரும் வாங்கிட்டு நாங்கள் ட்ரெயினுக்கு கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ட்ராவல் வ்ளாகை பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ மேலும் மேலும் நான் என்னோடய ட்ராவல் வ்ளாக்ஸ் எல்லாம் நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்துக்கு பெல் லைக்கும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் டாடா, பை பை ஃப்ரம் சங்கீதா கணேஷ்.